எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸில் லவ் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே சல்மான் கான் நடித்து இந்தியில் வெளியே வந்த ஒரு படத்துடைய டைட்டில் இது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ பெரிய மிகப்பெரிய வெற்றி படம் அது. இந்த லவ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லலாம், வெற்றி ஜோடி அப்படின்னு சொல்லலாம். மிரல் படத்தில் பரத் வாணி போஜன் ரெண்டு பேருமே நடித்து ஒரு வெற்றி படம்னே சொல்லலாம். அந்த படம் நல்லா தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி கொடுத்த படமும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த ஜோடி மறுபடியும் இணைஞ்சு நடிக்கிற படம் லவ். இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் டீசர் தரப்போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் படம், தமிழ் படம் டூ. ரெண்டு வெற்றி படங்கள் கொடுத்த சிஎஸ் அமுதனுடைய டைரக்ஷனில் வெளில வர்ற படம். நம்ம விஜய் ஆண்டனி ஹீரோ பண்ணுறாரு, நம்ம ரம்யா நம்பீசன், மகிமா நம்பியார் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய டீசரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தர்றதா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல எதிர்பார்ப்பில் இருக்கிற படம், இந்த டிசம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை. பாலா சூர்யா இவங்க கூட்டணி அப்படின்னு இருந்தோம் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிதாமகன் படத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இல்லை துரதிருஷ்டவசமானு சொல்கிறதான் தெரியல, இந்த படத்துலேருந்து சூர்யா விலகிட்டு தான் நேற்று அஃபிஷியலாக பாலா சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த படம் வந்து தொடரும், சூர்யா இல்லாமல் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2D என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல சான்ஸ் வந்துட்டு யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு நந்தா மாதிரி ஒரு பிதாமகன் மாதிரி ஒரு சேது மாதிரி படம் மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவே எதிர்பார்ப்பில் தான், எனக்கு ரொம்பவே ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அவதார். தமிழில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது இந்த படம். தமிழில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க 160 மொழிகளில் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் இருக்கிற பல ஹீரோக்கள், ஹீரோக்கள்னு சொல்ல முடியாது, இவனுங்களை எல்லாம் ஜீரோக்கள்னு தான் சொல்ல முடியும், எதிர்க்க முடியாமல் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு தரமாக இந்த படம் வந்துகிட்டு இருக்குது. டிசம்பர் 16 தேதி தியேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகுது. உடனுக்குடன் சினிமா தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.